அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சவுதி தமிழ் வலை மூலமாக பல பயனுள்ள தகவல்களை நாம் தொடர்ந்து பார்த்து வருகிறோம். அதில் இன்றைக்கு COVID-19 தடுப்பூசிக்கான அப்பாயின்மெண்ட்டை எப்படி பெறுறது அப்படிங்கிறத தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளாடி போகலாம். ஃபஸ்ட்டு உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனில் ப்ளை ஸ்டோர் ஓப்பன் பண்ணி அதில் சிஹதி அப்படின்னு சொல்லி டைப் பண்ணி என்ட்ரு கொடுங்க. என்ட்ரு கொடுத்தீங்கன்னா சிஹதி அப்படின்னு சொல்லி உங்களுக்கான ஒரு ஆப் வரும். அந்த ஆப்பை நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டால் பண்ணதும் உங்களுக்கு ஓப்பன் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் காட்டும். அதை கிளிக் பண்ணி ஆப்புக்கு உள்ளாடி நீங்கள் போங்க. நீங்கள் ஆப்புக்குள்ளாடி போனதும் அதனுடைய ஃப்ரண்ட் பேஜு இப்படித்தான் காட்டும். அது எல்லாமே அரபியில் இருக்கும். அதை நீங்கள் இங்கிலீஷ்க்கு மாற்றணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் கீழே இங்கிலீஷ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கு எல்லா டீட்டெயில்ஸும் இங்கிலீஷில் மாறிடும். மாறினதும் அதில் க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் கொடுத்துருப்பாங்க. அதை கிளிக் பண்ணி நீங்கள் உள்ளே போங்க. நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சில டீட்டெயில்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. ஃபஸ்ட்டு உங்களுடைய ஃபோன் நம்பரை நீங்கள் வந்து கொடுங்க. அதுக்கு கீழே உள்ள கட்டத்தில் உங்களுடைய இக்காமா நம்பரை கொடுங்க. அதுக்கு கீழே உங்களுடைய டேட் ஆஃப் பர்த்தை கொடுங்க. இதை மூணையும் கொடுத்து அடுத்து கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். உங்களுடைய மொபைல் நம்பருக்கு ஒரு வெரிஃபிகேஷன் கோடு வரும். அந்த வெரிஃபிகேஷன் கோடை இந்த காலத்தில் கொடுத்து நெக்ஸ்ட் பட்டன் கொடுங்க. உங்களுக்கு அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய பாஸ்வேர்டை நீங்கள் வந்து க்ரியேட் பண்ணணும். பாஸ்வேர்டை பொறுத்த வரைக்கும் 8 கேரக்டருக்கு அதிகமாக இருக்கணும். அப்பர் கேஸ் வந்து கண்டிப்பாக அந்த பாஸ்வேர்டில் இருக்கணும். அதே போல் நம்பரும் அந்த பாஸ்வேர்டில் இருக்கணும். இப்படி எல்லாம் கலந்த ஒரு பாஸ்வேர்டை நீங்கள் வந்து உங்களுக்காக உருவாக்கணும். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் மேலே கொடுத்த அதே பாஸ்வேர்டை கொடுத்து கீழே இருக்கக்கூடிய க்ரியேட் அக்கௌண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணதும் உங்களுக்கான சிஹதி அக்கௌண்ட் வந்து ஓப்பன் ஆகிரும். ஃப்ரெண்டு பேஜை பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இப்படி தான் இருக்கும். அதில் வெல்கம் கொடுத்துருப்பாங்க, வெல்கம் பேஜு. அதில் கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் சீசனல் ஃப்ளூ வேக்சின் அப்படின்னு சொல்லி ஒரு காலம் கொடுத்துருப்பாங்க. அதை நீங்கள் கிளிக் பண்ணி உள்ளே போங்க. இப்போ அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு வந்து ஒரு மெசேஜ் வரும். ஹூ இஸ் த பெனிஃபிஷரி ஆஃப் திஸ் வேக்சின் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதில் மீ அப்படின்னு சொல்லக்கூடிய பட்டனை நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் மீயை கிளிக் பண்ணதும் அடுத்து ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் சில டீட்டெயில்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அடுத்த பேஜுக்கு போங்க. அடுத்த பேஜுக்கு போனதும் உங்களுக்கு COVID-19 வேக்சின் சர்வே அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் பேசிக் இன்ஃபர்மேஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதுக்கு கீழே அடிஷ்னல் மொபைல் நம்பர் அப்படிங்கிற அந்த காலத்தில் உங்களுடைய மொபைல் நம்பரை கொடுங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ரீஜியன் கொடுத்துருக்காங்க. நீங்கள் எந்த ரீஜியனில் இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லி செலக்ட் பண்ணுங்கள். அதுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் ரெசிடென்சி சிட்டி, நீங்கள் எங்கே இருக்கிறீங்க அப்படிங்கிற அந்த சிட்டியோட நேம். இது அவ்வளோத்தையும் செலக்ட் பண்ணி நீங்கள் நெக்ஸ்ட் பட்டனை கொடுத்துருங்க. நீங்கள் நெக்ஸ்ட் பட்டன் கொடுத்ததும் ஒர்க் ஃபைல்டு அப்படின்னு சொல்லி ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். அதில் உங்களுடைய ஆக்குபேஷன், உங்களுடைய வேலை, நீங்கள் எங்கே வேலை செய்கிறீங்க அப்படிங்கிறத கேட்டிருப்பாங்க. அதில் நீங்கள் எந்த செக்டாரில் இருக்கீங்க அப்படிங்கிறத நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. டிக் பண்ணிவிட்டு நீங்கள் கீழே உள்ள நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணதும் மூணாவது பேஜுக்கு போகும். அதில் ஹெல்த் கண்டிஷன் அப்படின்னு சொல்லி கொடுத்து சில கொஸ்டின்ஸ் கேட்டிருப்பாங்க. அந்த கொஸ்டின்ஸுக்கு நீங்கள் எல்லா கொஸ்டின்ஸ்லையும்
எஸ் ஆர் நோ ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் அந்த கொஸ்டினுக்கு உண்டான உங்களுடைய உடல்நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நீங்கள் வந்து என்ன செஞ்சுக்குங்க, அதுக்குண்டான கொஸ்டினை வந்து எஸ் ஆர் நோ வந்து நீங்கள் வந்து கிளிக் பண்ணுங்கள். கொஸ்டின் எல்லாம் கிளிக் பண்ணதுக்கு பிறகு கீழே இருக்கக்கூடிய நெக்ஸ்ட் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு ஒரு மெசேஜ் வரக்கூடிய டிஸ்பிளே காட்டும். அதில் எஸ் ஐ ஆம் ஷுவர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பட்டனை நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் அந்த பட்டனை கிளிக் பண்ணதும் உங்களுக்கு அடுத்து ஒரு மெசேஜ் பாக்ஸ் வரும். அதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்துங்க. நீங்கள் அதை கிளிக் பண்ணி கொடுத்ததும் உங்களுக்கு தடுப்பூசிக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டு உங்களுக்கு கிடைச்சிரும். உங்களுக்கு உண்டான அப்பாயின்மெண்ட்டின் மூலம் உங்களுக்கு தடுப்பூசியை நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிறவங்க இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னு சொல்லி சொன்னால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த தகவல் பிறருக்கும் பயனளிக்க வேண்டும் என்ற விதத்தில் இதை ஷேர் செய்யுங்கள். மீண்டும் அடுத்து ஒரு நல்ல தகவலோடு சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.